கலைஞர் தண்டவாளத்துல தலை வச்ச போது பக்கத்துல இருந்தாரு அன்பில் தர்மலிங்கம். மு க ஸ்டாலின் இளைஞரணி ஆரம்பிச்ச போது பக்க பலமா நின்னாரு அன்பில் பொய்யாமொழி. இன்னைக்கு உதயநிதிக்கு அரணா நிக்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. மூன்றாம் தலைமுறையிலையும் முழுமையா தொடருது இந்த நட்பு. 1956 திருச்சி மாநாட்டுக்கு அண்ணா வச்ச தலைப்பே அன்பில் அழைக்கிறார் அப்படின்றதுதான். ஏன்னா திருச்சி திமுகவின் முகவரி அந்த பெயர். அந்த வரலாற்று திருப்பி எழுத அரசியலில் காய்களை மட்டும் இல்லாம கட்டங்களையும் நகர்த்தி வருகிறார் அன்பில் மகேஷ். அன்பில் பொய்யாமொழி இளம் வயதிலேயே இறந்து போக ஸ்டாலின் குடும்பத்தின் இன்னொரு பிள்ளையா மாறி போறாரு அன்பில் மகேஷ். அந்த குடும்பத்து பிள்ளையாகவே அன்பில் வளர்ந்ததால் உதயநிதிக்கு நண்பராக இருக்கிறதுல வியப்பு ஏதும் கிடையாது. ஆரம்பத்துல உதயநிதி ரசிகர் மன்றத்தின் மாநில தலைவரா இருந்த அன்பில் மகேஷுக்கு 2015 திமுகவின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தொட்டது எல்லாமே வெற்றிதான் அப்படின்ற அளவுக்கு முன்னேறினார் அன்பில் மகேஷ். திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் 2016 தேர்தலை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலையும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அன்பில் மகேஷ். ஆனா கலைஞர் ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சரா சிறப்பா பணியாற்றிய தங்கம் தென்னரசையே இந்த முறையையும் அமைச்சராக்கலாம் அப்படின்னு முணுமுணுத்தன சில குரல்கள். அன்பில் மகேஷ் பதவியேற்ற உடனேயே அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு, ஆசிரியர் நியமனம், நிர்வாக முறையின் தரம், பாடத்திட்ட முறை, அரசு பள்ளிகளின் தரம் பெருமளவு உயர்த்தப்படணும்னு காத்திருந்தன பல சவால்கள். முதல் முறை அமைச்சர் என்பதால் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு சாமர்த்தியமாகவே அனைத்தையும் எதிர்கொண்டார் அன்பில் மகேஷ். ஒருபுறம் சிறப்பா செயல்பட்டாலும் மறுபுறம் தொடர் சர்ச்சைகளில் சிக்கும் துறையாகி போனது பள்ளி கல்வித்துறை. இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அறிமுகப்படுத்தவே புதிய கல்விக் கொள்கை தமிழகத்துக்குள் நுழைய இது வழிவகுக்கும்னு காட்டமா விமர்சிச்சிருந்தாங்க திராவிடர் கழகம். திருக்காட்டுப்பள்ளி மாணவி லாவண்யா தற்கொலைய மதமாற்றம்னு திசை திருப்பி பாஜக, விஹெச்பி உள்ளிட்ட அமைப்பினர் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோ உண்மையை வெளிக்கொண்டு வராம மூன்றாம் மனிதர் போல நடந்து கொண்டது எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதே போல கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரணத்திற்கு நீதி கேட்டு நடைபெற்ற போராட்டம் கலவரமா மாறின நிலையில பள்ளிய சூறையாடியது கலவர கும்பல். மாணவி மரணம் நடைபெற்ற அன்னைக்கே அமைச்சர் அன்பில் மகேஷ் அங்கு சென்று மாணவியோட பெற்றோருக்கு ஆறுதல் கூறி அமைச்சர் என்ற முறையில் களத்தில் இருந்திருந்தா அங்கு கலவரம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாவட்ட பொறுப்பு அமைச்சர், தொகுதி எம்எல்ஏ என அனைவரும் செல்ல அமைச்சரின் காலதாமதம் ஒரு புரியாத புதிர்தான். அனைத்து பிரச்சனைகளின் போதும் அவரோட செயல்பாடு மிக தாமதமாக இருந்தது அனைவருக்கும் ஒருவித அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டே இருந்தது. இதை தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு தொந்தரவு தரும் மாணவர்கள் பள்ளியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள்னு அமைச்சர் எச்சரிக்க கல்வியாளர்களிடமும் செயற்பாட்டாளர்களிடமும் கடும் எதிர்ப்பை சந்தித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தமிழ்நாடு முழுவதும் 2381 அரசு தொடக்க பள்ளிகளில் மழலையர் வகுப்புகள் தொடங்கப்பட்டு 2019-20 கல்வியாண்டுல சுமார் 60,000 குழந்தைகள் படிச்சுட்டு வந்தாங்க. கொரோனா பெருந்தொற்று காரணமா மாணவர் சேர்க்கை தடைப்பட்ட நிலையில எல்கேஜி, யுகேஜி மழலையர் வகுப்புகளை மூடுவதா அறிவிப்பை வெளியிட்டது பள்ளி கல்வித்துறை. இந்த அறிவிப்பு அனைவராலும் கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில இந்த முடிவை வாபஸ் பெற்றது பள்ளி கல்வித்துறை. முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுறது, பின்னர் அதை திரும்ப பெறுவது, அரசாணை வெளியிடுறது, திரும்ப அதனை பெறுவது இப்படின்னு பல வகையான குழப்பங்களை அரங்கேற்றி வருகிறது பள்ளி கல்வித்துறை. ஆசிரியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையேயான இடைவெளிய பள்ளி கல்வித்துறையில நடைபெற்று வரும் குளறுபடிகளுக்கு காரணம் என்கிறார்கள் கல்வியாளர்கள். அதே போல ஆசிரியர்களும் அமைச்சர் மீது கடுப்புல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சும் நிலவி வருது. திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டுச்சு. ஆனா அதை நிறைவேற்றிய பாடு இல்லவே இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை எப்போதுதான் செயல்படுத்துவீங்கன்னு கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க ஆசிரியர்கள். அன்பில் மகேஷ் அமைச்சராக இல்லாமல் இப்போதும் உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவர் போல நடந்துக்கிறது தான் அதிருப்தி அப்படின்றத சொல்லிட்டே வராங்க ஆசிரியர் சங்கத்தினர். இப்போ எல்லா பிரச்சனைக்கும் மணிமுகடமா கல்வி தொலைக்காட்சிக்கு தலைமை செயல் அதிகாரியா வலதுசாரி சிந்தனையாளர் ஒருவரை நியமிக்க போவதா தகவல்கள் உறுதியான நிலையில திமுகவோட உடன்பிறப்புகளே ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படின்னு ட்விட்டர்ல நேஷனல் ட்ரெண்டிங் ஆகிற அளவுக்கு சம்பவம் செஞ்சுட்டு வராங்க. மலைக்கோட்டை மாநகரத்தின் அதிகாரத்தை கைப்பற்றினாலும் அமைச்சர் பதவியில் கொள்கை சறுக்காமல் அடுத்த தலைமுறை மாணவர்களை சீர்படுத்தி கொண்டு சொல்றதுலதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் வெற்றியும் இருக்குது. அதுலதான் எதிர்கால தமிழகத்தின் வளர்ச்சியும் இருக்குது.